हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காய் வறுவல் ரொம்பவே ஈஸியா அதே நேரத்துல ரொம்பவே டேஸ்டாவும் எப்படி பண்றதாம் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல உள்ள நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கத்திரிக்காயை கட் பண்ணிரலாம். இந்த கத்திரிக்காய் வறுவல் பாத்தீங்கன்னா பருப்பு குழம்பு அப்புறமா ரசத்து கூடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ரொம்பவே குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இதல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்துறலாம். இத கையை வச்சி நல்லா mix பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் நல்லா சேர்ற மாதிரி mix பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துறலாம். கடாயில 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம mix பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்துறலாம். கத்திரிக்காயை ஒன்னொண்ணா சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெயில பொரிக்கிறதுனால நல்ல மணமாவும் அதே சமயத்துல ருசியும் அதிகமா இருக்கும். இத இப்படி மாத்தி மாத்தி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். இது நல்ல ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இத வெளிய எடுத்துறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போலவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காகவும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.